ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. ஒரு ஊர்ல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ரவி அவரது பொண்ணு ஸ்வேதா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸ்வேதா தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்தா. அப்போ அவளுக்கு நிறைய அரியர் இருந்துச்சு. ஸ்வேதாவோட மேம் பிரின்சிபல் கிட்ட ஸ்வேதா நிறைய அரியர் வச்சிருக்கான்னு அவளை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பிரின்சிபலும் மேம் சொன்னதை கேட்டு ஸ்வேதாவை கூப்பிட்டு பேசினாரு. என்னமா ஸ்வேதா, நீ நிறைய அரியெல்லாம் வச்சிருக்கியாமே, இப்படி இருந்தா எப்படிமா? இல்ல சார், இனிமே நான் ஒழுங்கா படிக்கிறேன். நிறைய அரியர் இருக்கு உனக்கு, இப்படியே இருந்தா எப்படி நீ கேம்பஸ் இன்டர்வியூக்கு போவ? அப்புறம் எப்படி நீ டிகிரி வாங்குவ? சார், நான் எப்படியாச்சும் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பாக்கறேன் சார். எனக்கு தெரியாதுமா, நீ தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள அரியர் இல்லாம பாத்துக்கோ, இல்லனா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். சரியா? சரி, நீ கிளம்பலாம். ஸ்வேதா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா. அப்போ என்னமா ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்க? என்ன உடம்பு எல்லாம் சரியில்லையாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அதுவா, எனக்கு நிறைய அரியர் இருக்கு. எங்க கிளாஸ் மேம் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டாங்க போல. எங்க பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு திட்டாருப்பா, அதான் ஒரு மாதிரி இருக்கேன். அப்படியாமா, ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த அரியர் எல்லாம் வந்திருக்காதுல, இனிமேலாச்சும் ஒழுங்கா படிமா? என்னப்பா, படிச்சாலே மண்டையில ஏற மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லாதமா, எப்படியாச்சும் படிக்க பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரவி வீட்டை விட்டு வெளில போறாரு. அப்போ ஒருத்தர பாக்கறாரு. என்னா, எங்க போறீங்க? நான் எங்கேயும் போலப்பா, சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி சரிண்ணா, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? காலேஜ் எல்லாம் போறாளா? காலேஜுக்கு எல்லாம் போறாப்பா, அவளுக்கு நிறைய அரியர் இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இப்படி சொல்றீங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரா பார்த்து சேர்த்து விட வேண்டியதானே? கோச்சிங் சென்டரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு ஏதாச்சும் நல்ல கோச்சிங் சென்டர் தெரிஞ்சா சொல்லுப்பா. அப்படியானா, சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, நான் அங்க போய் சொல்றேன், அங்க போய் பாருங்க. நீங்க நல்ல கோச்சிங் சென்டர் தானே, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? நீங்க கவலையே படாதீங்கண்ணா, உங்க பொண்ணு அங்க சேர்ந்துட்டா எல்லா அரியரும் கிளியர் பண்ணிட்டு சூப்பரா படிப்பா. ஓ அப்படியா, சரி சரி, நான் இப்பவே சேர்த்து விட்டுறேன். அவர் சொன்ன மாதிரி ஸ்வேதாவ கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டுறாரு. ஸ்வேதாவும் அந்த கோச்சிங் சென்டர்ல மத்த பசங்க கூட சேர்ந்து படிச்சிட்டு இருந்தா. நாட்களும் அப்படியே போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் சார் ஸ்வேதா கிட்ட தனியா பேசிட்டு இருந்தாரு. என்னமா ஸ்வேதா, நடத்துற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உனக்கு நல்லா புரியுதா? நல்லாவே புரியுது சார். அப்போ இந்த வாட்டி எக்ஸாம்ல நல்லா எழுதிடுவேன் அப்படிதானே? தெரியல சார், அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வேதா நீ கவலைப்படாத, நீ படிக்கிற காலேஜ் பிரின்சிபல் எனக்கு ரொம்ப தெரியும், நான் உன் மார்க்க பத்தி பேசுறேன், நீ கவலைப்படாத. நீங்க என்ன சார் பேசுவீங்க? நான் சொல்றத கேளு, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மட்டும் நான் சொல்றத கேட்டு நடந்துட்டா உனக்கு நான் நிறைய மார்க் போட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஸ்வேதா அழுதுகிட்டே நடந்து போய் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா. அப்போ என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டி, என்கிட்ட அவரு தப்பா நடந்துக்க பார்த்தாரு, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நீ வேணா உங்க அப்பா கிட்ட நடந்தத சொல்லுடி. வேணாண்டி, எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, இதுல நான் வேற இத சொன்னா என்ன காலேஜ்க்கே போக கூடாதுன்னு சொல்லிடுவாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அழுதுட்டு இருந்தா. மறுநாள் ஸ்வேதா கோச்சிங் சென்டருக்கு போனா. அதே மாதிரி அந்த சார் ஸ்வேதா கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. இதெல்லாம் தாங்க முடியாத ஸ்வேதா தப்பான முடிவு எடுத்துட்டா. அப்போ ஸ்வேதாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஸ்வேதாவோட அப்பாக்கும் கால் பண்ணி வர வச்சாங்க. ஸ்வேதா கண்ணு முழிச்சதும் பா ஸ்வேதா கிட்ட போய், என்னமா இப்படி எல்லாம் பண்ணிட்ட, என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுமா எனக்கு? அப்பா எவ்வளவு கேட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்ல. அப்போ ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் ஸ்வேதாவோட அப்பா கிட்ட நடந்தத சொன்னான். இத கேட்ட ஸ்வேதாவோட அப்பா கோச்சிங் சென்டருக்கு போய் சார அடிச்சிடுறாரு. என்னடா இப்படி பண்ண, உன்னை படிக்க நம்பி அனுப்பிச்சா இப்படிதான் பண்ணுவியா? உன் சும்மா விட மாட்டேன்டா, உன் சும்மா விடவே மாட்டேன்டா. ஸ்வேதா அப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த சார புடிச்சு குடுத்துறாரு. இனிமே எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, இந்த மாதிரி நீயாவே ஒரு முடிவு எடுத்துக்காதமா.